கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்ற சிந்தையோடு இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எலியா என்ற வல்லமையான தீர்க்கதரிசி கர்மேல் மலை பர்வதத்திலே மருள விழுந்த இஸ்ரவேலர்களோடு அவர் உரத்த சத்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்வி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி கேட்டுட்டு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நம்மளுடைய கர்த்தர் தெய்வம் என்றால் நீங்கள் கர்த்தரையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு நிபந்தனை ஒன்றை அவர் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நிபந்தனையை கேட்ட அந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட பேசலை, அமைதியாக இருந்தாங்க. வேதம் அப்படி தான் சொல்லிடுது. அவங்க ஏன் அப்படி பேசாமல் இருந்தாங்க, ஏன் அமைதி காத்தாங்க? ஒருவேளை ஆண்டவர் அவருடைய பேசும் திறனை எடுத்துக்கொண்டாரா, இல்லை அவங்க எல்லாம் பிறப்பிலிருந்து ஊமையர்களாக இருந்தாங்களா? சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு அது புலப்படுகிறது. எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் எலியாவினுடைய குரலின் மூலமாக ஒவ்வொரு மருள விழுந்த இஸ்ரவேலர்களுடைய இருதயத்திலும் அவர் பேசிக்கொண்டிருந்தார். எனவே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவங்களாம் அந்த நேரத்தில் சிந்திக்கவும் காத்திருக்கவும் அவர்கள் ஆயத்தமானார்கள். எனவே இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற நேரத்தில் நீங்களும் சிந்திக்கவும் காத்திருப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எனவே சிந்திக்கவும் காத்திருக்கவும் ஆயத்தமான இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை வெளிப்பட்டதன் நிமித்தமாக மருள விழுந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டுமாக சீர்பொருந்தின நிலைமைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன அனுபவம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பாகால் தெய்வத்தையும் அதை சார்ந்திருக்கிற தீர்க்கதரிசிகளும் அதை சார்ந்திருக்கிற வழிபடும் ஒவ்வொரு நபர்களும் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக ஒரு பலி ஒன்றை வைத்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவங்க வேண்டிக் கொண்டாங்க. எலியா சொல்றாரு, நல்லா சத்தமா கூப்பிடு, ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறாரான்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது பிரயாணமாக போயிட்டாரான்னு தெரியல, இன்னொன்று சத்தமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா அந்த இடத்துல அவங்கள பார்த்து பரிகாசம் செய்தார். அவங்களோட நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எலியாவுக்கு நேரம் வந்தது, வாய்ப்பு வந்தது. எலியா அந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டு அதை சுற்றிலும் ஒரு குழி போட அமைத்து அதில் தண்ணீர் ஊற்றி அந்த பலிபீடத்தின் மேலே விறகுகளை அடுக்கி அது மேலாக அந்த பலி செய்ய வேண்டிய அந்த மிருகத்தையும் வைத்து அவர் பலி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி செய்தார்? ஜெபம் பண்ணினார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாக ஜெபம் பண்ணின நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை வானத்திலிருந்து அது இறங்கி வந்தது, அது அக்னிமயமாக இறங்கி வந்தது. அந்த பலியை அது பட்சித்து போட்டது, சுற்றி இருந்த தண்ணீர்களையும் அது நக்கி போட்டது, அந்த பலிபீடத்தில் இருந்த விறகுகள் எல்லாமே எரிந்து போயின என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்த ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடவடிக்கை அடுத்து என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாருமே முகம் குப்புற விழுந்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவங்க அமைதியாக காத்திருந்ததனுடைய சூழ்நிலை அதை எப்படி ஆண்டவர் மாற்றி போட்டார்னு சொல்லி பார்த்தீங்களா? தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் நம்ம அமைதியாக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் போது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி விழுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம எல்லாமே ஒரு பாடல் பாடுறோம், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்று சொல்லி நம்ம பாடுறோம். அன்று எலியாவுக்கு இருந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அந்த தேவனிடத்துல நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, 98:4 சொல்லியிருக்கிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அந்த கர்மேல் மலை பர்வதத்தில் நின்று கொண்டிருந்த மருள விழுந்த இஸ்ரவேலர்கள் தேவனையின் வல்லமையை அறிந்தவர்கள், கம்பீர சத்தத்தோடு தன்னுடைய நாவுகளை உயர்த்தினது போல இன்றைக்கு நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்க, அவனுடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறீங்க. நீங்க கம்பீர சத்தத்தோடு இன்னைக்கு அவருக்கு பாடி அவருக்கு மகிமையை சேருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக இடத்தில் பரம தகப்பனே, நீர் எலியாவின் தேவன், இன்றைக்கு எங்களுடைய தேவன். நீர் வல்லமையின் தேவன், இன்றைக்கு எங்களுடைய தேவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, மருள விழுந்த சூழ்நிலையில் ஒருவேளை நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அமைதியாக காத்திருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து
ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படும் முன்பதாக உமக்கு முன்பாக நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுவதற்கு நீர் எங்களை வழிநடத்தி அருளும். இந்த நாளில் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் சீனில் பரமத்தாப்பனே. ஆமென்.